தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ மைக் இல்லை. ஸோ மைக் இல்லாமல் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறோம். இரண்டு அப்டேட் வந்திருக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்குரிய இரண்டு அப்டேட். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் ஆல்ரெடி வந்து 16ஆம் தேதிக்குள்ளே நம்ம காலேஜில் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் இதுக்கு முன்னாடி கடைசியாக போட்ட வீடியோவில் கூட நான் தான் சொல்லியிருப்பேன், 16ஆம் தேதி நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும் அப்படின்றத இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் 16ஆம் தேதிக்குள்ளே அப்படின்னு சொல்கிறத இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நமக்கு வந்து 18ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு. அது இல்லாமல் அதே ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க, இப்போ அவங்களுக்கும் வந்து அதே தேதி கிட்டத்தட்ட வந்துடும் அப்படின்றது தான் தெரியுது ஃபஸ்ட் அப்டேட். அதுக்கப்புறம் இரண்டாவது அப்டேட் வந்து செகண்ட் ரவுண்டு எப்போ அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறது நமக்கு மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை வந்து சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இரண்டு அப்டேட்டில் நமக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் காலேஜில் போய் சேரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்கிறது 16லேருந்து 18ஆக மாற்றிருக்காங்க. ஸோ இரண்டாவது அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறது மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் அப்படின்னா, எம்சிஎஸ்சியில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க நான் சொன்னேன், அதில் எம்சிஎஸ்சியில் தெளிவாக சொல்லியிருந்தது. அதாவது ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெளிவாக சொல்லியிருந்தாங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யார் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்னா ஆல் இண்டியா கோட்டா முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்டேட் கவுன்சிலிங் ஆரம்பிக்கணும், த்ரூட் கண்ட்ரி ஃபுல்லாகவே எல்லா ஸ்டேட்டுமே சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு ஆல் இண்டியா கவுன்சிலிங் கோட்டாவுடைய செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா தான் நமக்கு கண்டிப்பாக வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்கோட செகண்ட் ரவுண்ட் கண்டிப்பாக வரும். ஸோ இதுதான் அப்டேட். ஸோ மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் அதுக்குள்ளே வந்து அங்கே நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவும் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் இங்கே செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.